எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் இந்த மங்கள பொருட்களை வாங்குவதால் நமக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குறிப்பிட்ட இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அம்பாளுக்கு ரொம்பவுமே ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனுக்கு உரிய மாதம். இப்படி இந்த அம்மனுக்கு உரிய மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி என்ன மங்கள பொருட்களை வாங்கணும், எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாக பார்க்கப்படக்கூடிய இந்த கல்லுப்பை சுக்கரஹோரை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமான காலை 6-7 இல்லைனா மதியம் 1-2 இல்லைனா இரவு 8-9 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இந்த கல்லுப்பை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும். அப்படி அந்த விதத்தில் காலை 6-7 அப்படின்னு வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் 6-6:30 அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 15 நம்ம இந்த கல்லுப்பு வாங்கணும். அதே மாதிரி தான் ஒருவேளை காலை நேரம் தவறிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது மதியம் 1-2 அப்படிங்கிற நேரத்தில் வரக்கூடிய முதல் 15 அதாவது 1-1:30 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இந்த கல்லுப்பு வாங்கணும். இப்படி இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நம்ம கல்லுப்பு வாங்கும் பொழுது அந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றானது மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் இல்லையா. அப்படி அந்த நேரத்தில் நம்ம கல்லுப்பை வீடுகளுக்கு வாங்கி கொண்டு வரும் பொழுது அந்த கல்லுப்பின் மூலியமாக நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தவறாம இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு உங்க வீடுகளில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யுங்க. அடுத்ததாக இரண்டாவது நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் வாங்கலாம். அதே மாதிரி பூஜை ஸ்டோர்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவாமி படங்களுக்கு திலகம் வைப்பதற்காகவே தனியாக ஒரு மஞ்சள் தூள் வச்சுருப்பாங்க. அப்படி அந்த மஞ்சள் தூளில் நிறைய வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தயார் செய்திருப்பாங்க. அப்படி அந்த மஞ்சள் தூள் கூட வாங்கலாம். மொத்தத்தில் நம்ம வீடுகளில் மஞ்சள் வாங்குவது அப்படிங்கிறத இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு செய்யணும். அடுத்ததாக மூன்றாவது மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குங்குமம். பொதுவாகவே இந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே அம்பாளுக்கு ரொம்பவுமே பிடித்தமான பொருட்கள். அப்படி அந்த பிடித்தமான பொருட்களை இந்த குறிப்பிட்ட ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மங்கள பொருட்களின் மூலியமாக நம்ம வீடுகளுக்கு அம்பாள் வருகை தருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது. அதனால் தவறாமல் இந்த கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இந்த மூன்றையுமே வாங்கணும். அடுத்ததாக நம்ம நான்காவதாக வாங்க வேண்டிய மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சரிசி. பொதுவாகவே இந்த பச்சரிசியானது நம்ம வீட்டு பூஜை அறையில் நிறைய விஷயங்களுக்காக பயன்படும். நம்ம கலசம் அமைப்பதற்கு முன்னாடி அடியில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே கலசம் அமைப்போம். அதே மாதிரி நம்ம நெய்வேத்தியங்கள் தயார் செய்யும் பொழுது சர்க்கரை பொங்கல், மாவிளக்கு இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் தயார் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது இந்த பச்சரிசி. இப்படிப்பட்ட இந்த புனிதத்தன்மை வாய்ந்த பச்சரிசியை நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் என்னென்னைக்குமே தானியத்திற்கு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் தவறாமல் இந்த பச்சரிசி வாங்குவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யுங்க. அடுத்ததாக ஐந்தாவது பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் தேவைப்படக்கூடிய தானிய வகைகள். தானிய வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது துவரம் பருப்பாக இருக்கலாம், பாசி பருப்பாக இருக்கலாம், இல்லை கோதுமையாக இருக்கலாம். எந்த தானியம் உங்கள் வீடுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்குது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட தானியத்தை இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதனால் ஐந்தாவது மங்கள பொருளாக எந்த தானியம் உங்கள் வீடுகளில் குறைவாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆறாவது வாங்க வேண்டிய மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏலக்காய் மற்றும் கிராம்பு. ஏலக்காய் கிராம்பு பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பொருள் இல்லையா. அப்படிப்பட்ட இந்த ஏலக்காய் கிராம்பை நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கி மாலையாக கோர்த்து மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு சாற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே தேவையில்லை. இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வாங்கக்கூடிய ஏலக்காய் கிராம்பானது நம்ம பூஜைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா, அதாவது நம்ம ஏலக்காய் கிராம்பு மாலை செய்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நம்ம வாங்கக்கூடிய ஏலக்காய் கிராம்பில் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ, அதாவது மாலை கட்டுவதற்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடியதை வந்து நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஏழாவது மங்கள பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்லம்.
பொதுவாகவே இந்த வெள்ளமானது வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கி நம்ம வீட்டு பூஜைகளுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், வெள்ளம் எந்த அளவுக்கு இனிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையானது இனிமையாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த வெள்ளத்தை நம்ம ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு வாங்கி நம்ம பூஜைக்காக செய்யக்கூடிய நைவேத்தியங்களை இந்த வெள்ளத்தை சேர்த்து அதை நம்ம பூஜைகளில் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நமக்கு அனைத்து கடவுள்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே சந்தோஷம் தலை தோங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம இதுவரைக்குமே நம்ம வீட்டிற்கும் பூஜை அறைக்கும் தேவையான மங்கள பொருட்கள் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக பெண்கள் குறிப்பிட்ட இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு என்ன மங்கள பொருட்களை அவங்களுக்காக வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வளையல். வளையல் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது நல்ல ஒரு மங்கள ஓசையை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த கண்ணாடி வளையல்களை நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில், அதுவும் இந்த குறிப்பிட்ட ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கி கைகளில் அணிந்து பூஜைகள் எல்லாமே செய்தோம் அப்படின்னு சொன்னால், வீடுகளில் அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் வெளியேறி நல்ல இறைசக்திகள் அதிகரிப்பதை நம்மளால் உணர முடியும். அதனால் தவறாமல் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு கண்ணாடி வளையல் வாங்குவது அப்படிங்கிறத பெண்கள் கட்டாயமாக செய்யணும். அடுத்ததாக இரண்டாவது மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாங்கல்ய சரடு. மாங்கல்ய சரடு அப்படிங்கிறது நம்ம பொதுவாக தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பதற்காக நிறைய வாங்கி வைத்திருப்போம். அது அப்படி இருந்தாலுமே நம்ம இந்த குறிப்பிட்ட முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது அம்பாளுக்காக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த மாங்கல்ய சரடானது குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் தவறாமல் இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு உங்கள் வீடுகளில் வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது மாங்கல்ய சரடு வாங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க. அடுத்ததாக மூன்றாவது மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, குங்குமம். நான் முன்னாடி குங்குமம் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவதற்காக, அதாவது சுவாமி படங்களுக்கு பொட்டு வைப்பதற்காக இந்த குங்குமம் கட்டாயமாக வாங்கணும். மேலும் இந்த குங்குமமானது பெண்கள் குறிப்பிட்ட இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அவங்க இட்டுக்கொள்வதற்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. இப்படி நீங்கள் வாங்கக்கூடிய குங்குமத்தை நேரடியாக அப்படியே இட்டுக்கொள்ளாமல் இந்த வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு உங்கள் வீடுகளில் அம்பாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை பெண்கள் அவங்களுடைய நெற்றிகளில் இடும் பொழுது வீடுகளில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் தவறாமல் இந்த குங்குமத்தை வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும், அப்படி அந்த மங்கள பொருட்கள் வாங்குவதால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு வீடுகளுக்கு மட்டுமல்லாமல் பெண்கள் குறிப்பிட்ட எந்த மங்கள பொருட்களை வாங்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ வளம் மற்றும் திருமாங்கல்ய பலமானது கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு பின்பற்றி அனைத்து விதமான செல்வ பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.